நம்முடைய மாபெரும் கிருபையால் புண்ணியமிகு ரமதானுடைய மாதத்தை முடித்து அதனுடைய தொடர்ச்சியிலே அமர்ந்திருக்கிறோம். ரமதான் என்ற இந்த மாதம் நமக்கு மத்தியிலே ஏராளமான அமல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனவே அதை குறித்து என்ன அமல்கள் நாம் ரமதானிலே செய்தோம், அதை எப்படியெல்லாம் வருங்காலத்திலே பின்தொடர இருக்கிறோம் என்பதையெல்லாம் வரக்கூடிய சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் என்ற இந்த மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும், வருடம் வருடமும் ரமதான் வருகிறது போகிறது. ஆனால் ரமதான் என்னவோ வருடம் வருடம் வருகிறது, ஆனால் ரமதானில் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இருக்கிறார்களா என்றால் கிடையாது. இந்த ரமதானில் இருந்தவர்கள் அடுத்த ரமதானில் இருப்பார்களா என்றும் நம்மால் சொல்ல முடியாது. இப்போ இந்த ரமதானில் அல்லாஹ் எனக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இது அவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. ரமதானில் இருந்தவர்களும் கூட ரமதானை பெற்றவர்களும் கூட சரியாக அமல் செய்தார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. என்னால் எத்தனையோ பேர்கள் ரமதான் அவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்தது, ஆனால் அவர்கள் மருத்துவமனையில் இருந்திருப்பார்கள். எத்தனையோ பேர்கள் ரமதான் அவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்தது, அமல் செய்ய முடியாமல் வீட்டில் ஆரோக்கியமற்றவர்களாக இருந்திருப்பார்கள். எல்லாம் இருந்தும் கூட அமல் செய்யும் ஆக்கியத்தை பல பேர் இழந்திருப்பார்கள் என்று ரமதானில் அமல் செய்தவர்கள் என்று பார்க்க போனால் சொற்பமானவர்களை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த சொற்பத்திற்குள்ளே அல்லாஹ் நம்மை சேர்த்திருக்கிறார் என்றால் இது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் கிருபை. ஏனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்களே, மை யுரீதுல்லாஹ் கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவருக்கு தான் தீனுடைய விளக்கத்தை தருகிறான். இதற்கு விளக்கம் எழுதும்போது தீனுடைய விளக்கம் என்றால் அதை பற்றி படிப்பது மட்டுமல்ல, அதை குறித்து விளங்குவது மட்டுமல்ல, அதில் கொடுத்தான அமல்கள் செய்வதும் அதிலே சாரும் என்று சொல்வார்கள். அப்போ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் யாரை நாடினானோ அவனுக்கு மட்டும்தான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்போ அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது என்பது அவன் செய்த மாபெரும் அருட்கொடை. இப்போ ரமதான் நமக்கு மத்தியிலே வந்து போகிறதென்றால் அடுத்த ரமதானுக்கு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று நம்மால் சொல்ல முடியாது. இப்போ அடுத்த ரமதான் வரையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ரமதானை அடுத்து நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ரமதானில் செய்த அத்தனை அமல்களும் வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் எனக்கு இருந்ததென்றால் அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் அடுத்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுப்பான். அதே போல் இரண்டாவதாக, நாம் எல்லா கட்டத்திலும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், யா அல்லாஹ் அடுத்த ரமதானையும் எனக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்ற துஆவை நம்முடைய எல்லா துஆக்களிலுமே சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ரமதான் காலம் செய்த அமல்கள் என்பது இந்த ஒரு மாத காலம் நாம் அமல்கள் செய்து முடித்து விட்டோம். இந்த அமல்களை குறித்துண்டான சிந்தனைகள் என்ன? இந்த அமல்களுடன் எனது நல்லமல்கள் முடிந்து விட்டதா? அடுத்த ரமதானைப் போலே நான் அமல்களை தொடர வேண்டுமா என்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லா பல்கலைக்கழகத்திலும் அந்த இடத்தை அந்த வருடத்தை முடித்து திரும்பக்கூடிய வெளியேறக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய ஆசிரியரிடம் போய் பலவிதமான உபதேசங்கள் போய் கேட்பார்கள். அது மதரசாக்களிலும் அப்படித்தான், பள்ளிக்கூடங்களிலும் அப்படித்தான். அந்த கடைசி நேர உபதேசங்களை தனது வாழ்க்கையினுடைய லட்சியமாகவே எடுத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் ஆசைப்படுவார்கள். அது மாதிரியாக ஆசிரியர்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியரிடம் மாணவர்கள் கேட்பார்கள். நாமும் அந்த கடைசி ரமதான் நம்மை கழிந்து விட்டது, அப்படித்தான் ரமதான் என்ற ஆசிரியரிடம் நாம் உபதேசம் கேட்க இருக்கிறோம். ஏனென்றால் உலகத்தில் நமக்கு எத்தனையோ ஆசான்கள் வந்து போயிருக்கலாம், ஆனால் ரமதானை விட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஆசானாக நாம் எந்த ஆசானையும் கண்டிருக்க முடியாது. கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கலாமே,
எத்தனை தடவை நம்முடைய முஹல்லாவினுடைய இமாம் எம்மை தொழ சொல்லியிருப்பார், எத்தனை பிறகு என்னுடைய பெற்றோர் என்னை குரான் எடுத்து ஓத சொல்லியிருப்பார்கள், எத்தனை முறை இந்தந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, இதுவெல்லாம் பாவமான காரியம் என்று பல பேர் நம்மை தடுத்திருப்பார்கள். யார் சொல்லியும் நான் கேட்டது கிடையாது, ஆனால் ரமலான் சொல்லி நான் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன். இப்போ ரமலான் எனக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ரமலான் வந்தவுடன் அதுவரையும் தொழுகாத நான் முதல் செஃபில் நின்று ஃபரலான தொழுகளை நிறைவேற்றினேன். ரமலான் வந்தவுடன் அதுவரையும் குர்ஆனை சரிவர ஓதாத நான் தினமும் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தேன். ரமலான் வந்தவுடன் அதுவரையும் பாவங்களிலிருந்து அவ்வளவாக என்னை தவிர்த்து கொள்ளாத நான் ரமலான் எனக்குள் வந்தவுடன் பாவங்களை விட்டும் என்னை கொஞ்சம் தவிர்த்து கொண்டேன். ரமலான் வந்தவுடன் நான் அவ்வளவாக சதக்காக்கள் செய்யாத நான் ரமலான் எனக்குள் தர்மங்கள் செய்ய வைத்தது. இப்படி ஏராளமான அமல்களை எனக்குள் கொண்டு வந்த மிகப்பெரிய உலகத்தினுடைய ஆசான் எனக்கு ரமலான் தான். அந்த ரமலானுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கடைசி கட்டமாக நாம் அதை நினைவு கொள்ள வேண்டியது இருக்கிறது. பொதுவாகவே ஒரு நல்ல ஆசிரியர் எதை விரும்புவார் மாணவரிடம் இருந்தால், தன்னுடைய மாணவரை நல்ல அமல்களின் பக்கம் நல்ல செயலின் பக்கம் ஆசிரியர் உற்சாகப்படுத்துவார், ஆர்வப்படுத்துவார். அது மாணவனிடத்திலே வருகிறதா என்று ஆசிரியர் பார்ப்பார். கடைசி கட்டமாக ஆசிரியர் இதை சொல்லிவிட்டு தான் போகுவார், நான் இருப்பதனால் மட்டும் நீ நல்லவனாக இருக்கக்கூடாது, நான் உன்னை விட்டு போன பிறகும் கூட காலம் முழுக்க நீ நல்லவனாகவே இருக்க வேண்டும், அப்படி நீ இருந்தால்தான் நீ ஒரு ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாய் என்று உலகத்தினுடைய எல்லா ஆசிரியருடைய நிலைகளும் அதாகத்தான் இருக்கும். அதே போலதான் ரமலானும் என்னிடத்திலே கேட்கிறது, நான் ஒரு மாத காலம் உன்னை குர்ஆன் ஓத சொன்னேன், நீ சரியாக ஓதினாயா என்று நான் பார்த்தும் விட்டேன். ஒரு மாத காலம் உன்னை சரியாக தொழச் சொன்னேன், நீ சரியாக தொழுது விட்டாய், இதை நான் பார்த்தும் விட்டேன். ஒரு மாத காலம் நீ சதகாக்கள் சரியாக செய்தாயா என்று பார்த்தேன், மிகச் சரியாக செய்து விட்டாய். ஒரு மாத காலம் பாவங்களை விட்டும் உன்னை தவிர்த்து கொண்டாயா என்று பார்த்தேன், மிக சரியாக நீ இருந்து கொண்டாய். ரமலான் என்னை செய்ய தூண்டுவது மட்டுமல்ல, செய்ய வைத்து விட்டது. இப்பொழுது ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து விட்டது. என்ன சொல்லி பிரிந்திருக்கிறது என்றால், இன்ஷால்லா அடுத்த வருடம் நான் வருவேன், நான் வரும் பொழுது இதே அமல்கள் உன்னிடத்தில் இருந்தாலோ அல்லது இதைவிட அதிகமாக உன்னுடைய அமல் இருந்தாலோ எனக்கு செய்ய வேண்டிய ரமலான் என்ற ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய அத்துணை கண்ணியத்தையும் நான் செய்து விட்டேன். இல்லை, இந்த அமல்களிலிருந்து ஏதாவது எனக்கு குறைந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நான் ஒரு ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்யவில்லை என்பதுதான் பொருள். எனவே எனக்கு ரமலான் எனக்குள் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ரமலான் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை வருங்காலத்திலே கொடுக்க வேண்டும். ரமலான் அப்படித்தான் நம்மிடம் கேட்கிறது. இப்போ ரமலான் வருடத்திலே ஒரு மாதம் அல்லாஹூ தாலா இந்த ரமலானை வைத்திருக்கிறான் என்றால் நம்முடைய ஈமானுக்கு ஒரு உத்திவேகம் கொடுப்பதற்காகத்தான் இந்த ரமலான். வெறும் அந்த ஒரு மாதத்திலே நம்முடைய அமல்களை எல்லாம் முடித்து கொள்வதற்கல்லவே ரமலான். கொஞ்சம் அதிகமாக எப்படி அல்லாஹுவை நெருங்குவது, இன்னும் அதிகமாக எப்படி அல்லாஹினுடைய நெருக்கத்தை அடைவதற்குண்டான இபாதத்துகளை எல்லாம் கையில் எடுப்பது என்பதையெல்லாம் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு வருடங்களிலும் ஒரு மாதம் நமக்கு மிகப்பெரிய பாடம் நடத்துவதற்காக நாம் எடுக்க வேண்டிய மாதம் ரமலான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விதமான துஆக்களை சொன்னார்கள், நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த மூன்று துஆக்கள் என்பது ரமலானுடைய முடித்து கொள்வதற்காக அல்ல. முதல் பத்திலே ஓத வேண்டும், அல்லாஹும் அர்ஹம்தனா பி ரஹ்மத்திகே யா அர்ஹமர் ராஹிமீன் என்று துஆ சொன்னார்கள். இரண்டாவது பத்தில் அல்லாஹும் மக்ஃபிரனா துனூபனா என்ற துஆவை சொன்னார்கள். மூன்றாவது பத்தியில் அல்லாஹும் ஆயத்துக்குள்ளன் சொன்னார்கள். இப்போ இந்த மூன்று துவாக்களும் எதற்கு என்று சொன்னால், இந்த ரமலானையுடை முடிப்பதற்கல்ல, இந்த துவாக்களை அடுத்து நாம் கேட்பதற்காக அடுத்த ரமலானை எதிர்பார்ப்பதல்ல, வாழ்க்கை முழுக்க அல்லாஹினுடைய ரஹ்மத்தின் மீது நாம் ஆதரவு வைக்க வேண்டும். வாழ்க்கை முழுக்க எனக்கு அல்லாஹினுடைய மன்னிப்பு வேண்டும். வாழ்நாள் முழுவதும் எனக்கு நரகத்தை விட்டும் பாதுகாவலும் சுவனத்தில் நுழைவதற்கு உண்டான செயல்களும் வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் இந்த மூன்று துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த மூன்று துவாக்களும் வாழ்நாள் முழுக்க நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த ரமலானுடன் இந்த துவாக்களை முடிக்கவும் கூடாது.
ரமலானுக்கு அடுத்து செய்யக்கூடிய செயல்களில் மிக முக்கியமானது இந்த மூன்று துவாக்கள். பொதுவாக குரான்களை சொல்வார்கள், மற்ற இபாதத்துகளை எல்லாம் சொல்வார்கள், அதே போல அதனுடைய அந்தஸ்திலே வருவதுதான் இந்த மூன்று துவாக்கள். காரணம், இந்த மூன்று துவாக்களில் தான் அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க அடியானுடைய வாழ்க்கையை மறைத்து வைத்திருக்கிறார். உலகத்தில் வந்த நோக்கமே நமக்கு அதுதானே, அல்லாஹனுடைய ரஹமத்து வாங்க வேண்டும். ரஹமத்தை வாங்கினால்தான் அவனுடைய மாப்பம் மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைத்தால் தான் அடுத்த கட்டமான சுவனத்திற்குள் நம்மால் நுழைய முடியும். எனவே ஈமான் என்பதற்கே முஹதீஸின்கள் இப்படி விளக்கம் சொல்வார்கள். ஈமான் என்றால் என்ன? அல் ஈமானு பைனல் ஹோஃபி வர் ரஜா என்று சொல்வார்கள். ஈமான் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் இதுதான், அல்லாஹனுடைய ஆதரவுக்கும் அவன் மீது உண்டான பயத்திற்கும் மத்தியிலே உள்ளதுதான் ஈமான். ஒரேடியாக நான் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு எல்லாம் அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வான் என்று இருப்பதுக்கு பேர் ஈமான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சில பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் என்னையெல்லாம் எங்கு மன்னிக்கப் போகிறான் என்று நினைப்பவனும் ஒரு மூமீனாக ஆக முடியாது. அப்போ இது இரண்டத்திற்கும் மத்தியிலே உள்ளது ஈமான் என்ன? அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நாம் ஒரே ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடம் நடத்தும். நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், 950 வருடம் மேல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்தை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள். சொற்பமான மக்கள் தான் ஈமானுக்குள்ளே வந்தார்கள். அல்லாஹுனுடைய மிகப்பெரிய அழிவு வர இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பெரிய கப்பல் கட்ட சொல்லிவிட்டான். மூமீனான முஸ்லீமான மனிதர்களை அதற்குள் அல்லாஹ் ஏற்ற சொல்லிவிட்டான். அல்லாஹனுடைய ஆணைப்படி அந்த கப்பலுக்குள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீமான மக்களை ஏற்றி கொண்டார்கள். அதுவரையும் வராத மிகப்பெரிய மழை வரப்போகிறது, வானத்திலிருந்து பெய்ய போகிறது, பூமியிலிருந்து பீரிட்டு தண்ணீர் வரப்போகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹுடைய உத்தரவு, கப்பலில் ஏறிவிட்டார்கள். அல்லாஹனுடைய ஆணைப்படி மிகப்பெரிய மழை வந்தது, வெள்ளப்பெருக்கு வந்தது. எந்த அளவுக்கு என்றால் காபத்துல்லா உட்பட சேதமாக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லும். அவ்வளவு பெரிய சேதத்திற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஒரு நல்ல இடத்திலே கரையேறும். பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமான மக்களை எல்லாம் இறக்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், யா அல்லாஹ், நான் இந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டேன், அடுத்த கட்டமாக நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். உண்மையில் ஒரு நபியுடைய பணியை அவர்கள் செவ்வமையே செய்து முடித்தார்கள். வராத மக்களுக்கு எவ்வளவோ அழைப்பு கொடுத்தார்கள், வரவில்லை. கடைசியாக அல்லாஹ்விடத்தில் அவர்களை ஒப்படைத்து விட்டு வரக்கூடிய இந்த மக்களை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இதுதான் ஒரு நபியுடைய பணி, இப்படித்தான் நாமும் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் அங்கு என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய பாடம் நடத்துகிறான்? அல்லாஹ் சொன்னான், நூஹே, அடுத்து உனது பணி என்ன என்று கேட்கிறாய். நீ கேட்பதற்காக நான் சொல்லுகிறேன், இந்த களிமண்ணை எல்லாம் எடுத்து ஒரு பானை செய் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். எடுத்து பானை பானையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். போதுமா என்று கேட்டார்கள். இல்லை, இன்னும் ஏராளமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய உத்தரவு. ஏராளமான பானைகள் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், நீ செய்த பானையை கீழே போட்டு நீயே உடை என்று உத்தரவிட்டு விட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு தயக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், தான் உழைப்பால் செய்த பானையை அல்லாஹ் அப்படியே போட்டு உடைக்க சொல்கிறார். இருந்தாலும் அல்லாஹுனுடைய உத்தரவு என்று சொல்லி கையில் எடுத்து போட்டு உடைக்க வரும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உடைக்க தான் செய்யணுமா? ஆம், உடைக்க தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டான். போட்டு உடைத்தார்கள். உடைத்துவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவிடம் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பான், நூஹே, நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ கேள்வி கணக்காமல் உடனே செய்து விடுவாயே, ஆனால் இப்பொழுது இதை செய்ய சொல்லும் பொழுது ஒரு முறை இரண்டு முறை மறுபடியும் கேள்வி கேட்கிறாயே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, அல்லாஹ் கேட்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா அல்லாஹ், முழுக்க முழுக்க எனது உடைப்பால் ஆன பானை, இந்த பானையின் மூலமாக நான் ஏதேனும் புரோஜனம் அடைந்திருந்தேன், பயனடைந்திருந்தார் என்றால் சரி, ஆனால் எந்த பயனும் இல்லாமல் நீ போட்டு உடைக்க சொல்லும் பொழுது கொஞ்சம் எனது மனம் தயங்கியது. இருந்தாலும் உன்னுடைய உத்தரவு என்பதனால் தாமதம் செய்துவிட்டேன், மன்னித்துக்கொள் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நூஹே, ஒரு உயிரற்ற பானையை போட்டு உடைக்க சொல்லும் போதும் கூட என் உழைப்பால் வந்தது என்று சொல்லி உனது மனம் அதற்கு ஈடு கொடுக்கவில்லை என்று சொல்கிறாய். ஆனால் இந்த மனித சமூகத்தை நான் எப்படி படைத்தேன் தெரியுமா? உலக படைப்புகளிலே மிக அழகான படைப்பாக மனித சமூகத்தை நான் படைத்தேன்.
இதை போல ஒரு படைப்பை நான் இதுவரையும் படைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட படைப்பை ஒரே ஒரு நிமிடத்திலே நீ அழிக்க சொல்லிவிட்டாயே. அல்லாஹ் யாருக்காக பேசுகிறான் என்று நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். அல்லாஹ் பேசுவது அல்லாஹுவை ஏற்ற ஈமான் கொண்ட முஸ்லீமான மக்களுக்காக அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹ் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுத்த மற்றவர்களுக்காக அல்லாஹ் பேசுகிறான். என்னதான் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தானே, கொஞ்சம் அவர்களுக்காக அதிகமாக தௌபா செய்திருக்கலாமே என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்ட வார்த்தை பதிவு. அப்போ அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கருணையும் பாசமும் என்பது அலாதியானது. அவன் எல்லா கட்டங்களையும் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். நாம் அவனை இந்த ஒரு மாதத்திற்குள்ளே முடித்துவிடக்கூடாது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்முடைய அமல்களை முடித்துவிடக்கூடாது. எப்படி அல்லாஹ் நம்ம மீது ஏராளமான ரஹ்மத்தையும் பாசத்தையும் கால முழுக்க வைத்திருக்கிறானோ, அதே போல நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அவனுக்காக நாம் கால முழுக்க செய்ய வேண்டும். ரமதானுடன் முடித்து கொண்டேன் என்று சொன்னால் எனது இபாதத்துகள் ரமதானுக்காக போய்விடும். ரமதானுக்கு பின்னாலும் எனது இபாதத்துகள் தொடர்கிறது என்றால் அப்பொழுதுதான் எனது இபாதத்துக்கள் அல்லாஹுக்காக மாறும். எனவே நன்னேரத்திலே வரக்கூடிய காலங்களிலும் நாம் யோசிக்க வேண்டும், எனது இபாதத்துகள் யாருக்காக நான் செய்ய இருக்கிறேன். எப்படி அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பற்றி பேசினோமோ அதை தொடர்ந்து அல்லாஹ் நம்மின் மீது செய்த ரஹ்மத்தும் அவன் அடுத்த கட்டமாக கோபப்பட்டான் என்றால் அது எவ்வளவு இருக்கும், அதை நாம் எப்படி தொடர்ந்து இந்த ரமதானில் இந்த மாதங்களிலே